வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம கஞ்சி வத்தல், கூழ் வத்தல்னு கூட சொல்லுவாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மாவு பச்சரிசிக்கு அரை கப் மாவு ஜவ்வரிசி வந்து கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 times வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும், இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். வெண்ணையாட்டம் அரைச்சிக்கணும், ரொம்ப கெட்டியாக தேவையில்லை. தண்ணியாக அரைச்சா தான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ தண்ணியாக நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது 1 கப் ரைஸ்க்கு 8 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். 8 கப் தண்ணியுமே நம்மளுக்கு தேவைப்படும் சொல்ல முடியாது. உங்களோட அரிசி பொறுத்து அந்த தண்ணியோட அளவுகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் இதிலேருந்து ஒரு கப் வந்துட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்களும் ஒரு 1 or 2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாவு இன்னும் வேகலை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம மாவையே ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இல்லைன்னா வந்து இது கட்டி கட்டியாகிடும். கட்டி கட்டியாக ஆயிடுச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த வத்தல் போட்டு எடுக்க முடியாது. ஸோ கரெக்டாக இது வந்து கட்டியாகாமல் கலருங்க. இந்த மாதிரி பீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம கட்டியாகாமல் ரொம்ப ஈஸியாகவே கிளறிடலாம். பீட்டர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மத்து இல்லைன்னா இந்த மாதிரி மரக்கரண்டிலாம் இருக்கும் இல்லையா, இதில் பின் சைடு வச்சுட்டு நீங்கள் கலரி கொடுத்துட்டே வாங்க. எவர் சில்வர் கரண்டிலாம் போட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுலேயும் கிண்டிரலாம் தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கட்டிகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிளற ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட வரப்போகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி அந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா சிம்மில் போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 minute நல்லா கொதி வரும். இந்த கொதி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கூழ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் 1/2 tablespoon உப்பு, 1/2 tablespoon சீரகம், 1/4 tablespoon பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக ஓமம் இல்லைன்னா எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சீரகம் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி நல்லா கிளாஸியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கூழ் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சீரகம் போட்டால் தான் இந்த மாதிரி வெள்ளை கலர்லேயே கிடைக்கும். நீங்கள் முன்னமே சீரகம் அந்த கொதிக்கிற தண்ணியிலே போட்டுட்டு கூட நீங்கள் மாவை ஊற்றி கிண்டிக்கலாம். அப்படி பண்ணால் கொஞ்சம் எல்லோயிஸாக கிடைக்கும். இதில் எலுமிச்சம்பழமும் காரத்துக்கு பச்சை மிளகாவும் கூட சேர்த்துப்பாங்க. நான் பாப்பாவை கொடுக்கறதுனால இன்றைக்கி சேர்த்துக்க போகிறதில்ல. நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாரும் 2 பச்சை மிளகாவும் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இனி வடகத்துக்கு ஊற்றிக்கலாம். எனக்கு இன்றைக்கி அப்பளம் போல் வேணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பெரிய சைஸாக ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் இதை அப்படியே எடுத்து எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்து எடுத்து வச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு குட்டி குழிக்கரணி இருக்கு இல்லையா அதில் எடுத்து அப்படி அப்படியே வச்சாலும் சரி, ஒரே நாளே இது காஞ்சிடும். இன்றைக்கி நான் துணியில் தான் போட்டுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் மந்தமாக போட்டோன்னா தான் நம்ம இதிலேருந்து எடுக்க முடியும். இதுவே காஞ்சதுக்கப்புறம் நல்லா பேப்பர் போல் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் மந்தமாக ஊற்ற பாருங்கள். காலையில் 8 மணிக்கு போட்டது, இப்போ 1 மணிக்கு நான் போய் பார்க்குறப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இனி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு பின் சைடு திருப்பி போட்டு இதில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை உரித்து எடுக்கிறப்போ நல்லா ஸ்மூத்தாக வரும். இல்லை நீங்கள் தண்ணி தெளிக்காமல் எடுத்தீங்கன்னா அது துணியை கிழிச்சிட்டு வரும், அப்புறம் வந்துட்டு அதை உடஞ்செல்லாம் போயிடும். அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இதை எடுக்க பாருங்கள். இந்த மாதிரி இப்படி ஈஸியாக எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா அதில் ஈரப்பதம் இருக்கு இல்லையா நம்ம தண்ணி தெளிச்சதுனால, அதனால எல்லாம் ஒட்டிக்கிறோம். ஸோ கொஞ்சம் தனித்தனியாக வச்சு காய வச்சுக்கோங்க. வெயிலில் வைக்கிறதா இருந்தால் 1 hour வச்சுக்கோங்க. வீட்டில் வச்சுக்கிறதா இருந்தால் 1 day ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து பொறிக்கலாம். நல்லா காஞ்சு இந்த மாதிரி சத்தம் வந்ததுக்கப்புறமா பொறிச்சா தான் நல்லா பொரியும். ஆயில் ஃபுல்லாக வச்சு நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்பளத்தை போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சென்டரில் அமுக்கி விட்டிங்கன்னா புஸ்ஸன்ட்டு வரும். நம்ம 1 படங்காக போட்டோம், இப்போ 3 மடங்கு அது வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைஸில் இருந்த வத்தல் தாங்க நம்மளுக்கு பொறிச்சதுக்கப்புறமா இவ்வளோ பெருசாக இருக்குது. இது டேஸ்டியாக மட்டும் இல்லை, ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும். நான் 1 கப்பு தான் எடுத்தேன்றதுனால மாவு ஆறுறதுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்கிறீங்கன்னா நீங்கள் ஊற்றுறப்பே அது ஆறிட்டே வரும். அப்போ வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க தண்ணி அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அப்படியே நீங்கள் ஊற்ற ஆரம்பிக்கலாம். பாரம்பரியமாக இதை பச்சரிசியில் தான் செய்வாங்கன்றதுனால நான் அப்படி பண்ணி காட்டியிருக்கேன்.
நீங்கள் புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி புழுங்கல் அரிசி பர்ஃபெக்டாக வருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வத்தல் அப்பளம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்து நிறைய ரெசிபிஸ் வந்துட்டு இந்த வடகம் சீரீஸ்லேயே போட போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களோட மொபைலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனில் ஆளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களோட மொபைலுக்கு அது கொண்டு வந்து சேர்த்துடும். தேங்க்யூ.